தீவிர பயிற்சி முகாம்கள் நடத்துவதிலேயுமே தீவிர கவனம் செலுத்தி வந்தனர். நாக்பூரில் ஆரம்பத்தில் தலைமைப்பீடம் 1945 ஆண்டில் துவங்கி ஒரு ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. 1946 ஆண்டில் முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கு தனிநாடு கோரி நேரடியாக இயக்கத்தை நடத்த ஆரம்பித்த போது, அப்படி ஆரம்பித்த ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ்காரர்களை அவருக்கு ஏற்படுத்திவிட்ட போது இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. முஸ்லீம் இந்து கலவரங்கள் ஆங்காங்கே வெடித்து கலந்தின. இந்தியாவில் ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் அமையப் போகிறது என்ற கற்பனை கதை இந்த கூட்டம் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து இந்துக்களையும் முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டது. அந்த நாட்களிலே ஆர்எஸ்எஸ்காரர்களின் தந்திரமான செயல்திட்டங்கள் பல முனைகளிலும் முடுக்கிவிடப்பட்டன. அப்போதைய இடைக்கால அமைச்சர்களில் பாதி பேருக்கும் அதிகமாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருந்தனர். சர்தார் பட்டேலை சரிகட்டும் முயற்சிகளும் நடந்தன. வர இருக்கும் சுதந்திர இந்தியாவுக்கு நேருவை பிரதமராக்கும் முயற்சிகளை இவர்கள் வெறுத்தனர். இதனால் பல காங்கிரஸ் முன்னணி பார்ப்பன தலைவர்கள் இந்து மத வெறியர்கள் காந்தியடியிலே ஆத்திரம் அடைந்தனர். இந்தியாவை இப்போதே ஒரு இந்து ராஷ்டிர நாடாக அறிவித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஆனாலும் பிரிட்டிஷார் இந்தியா விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையே இருக்கவில்லை. 1947 ஆண்டு பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறப் போகிற காலம். பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு ஆர்எஸ்எஸ்காரர்கள் நிலை என்ன? இந்த கேள்விக்கு அப்போது ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் கிடைத்த பதில் ஒரே குழப்பம்தான். அதுவரை பிரிட்டிஷாருக்கு முழு ஆதரவு தந்து முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி வந்த அந்த கூட்டம் சுதந்திர இந்தியாவில் தங்களின் நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி தெரியாமல் குழம்பி போய் கிடந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் பக்வாரா என்ற இடத்தில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் பயிற்சி முகாம் ஒன்று நடந்தது. அந்த பயிற்சியின் நிறைவு விழாவில் ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வாக்கரிடம் இந்த கேள்வி நேரடியாகவே கேட்கப்பட்டது. இந்தியா இப்போது சுதந்திர நாடாக மாறப்போகிறது, இப்போது ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படப் போகிறது என்ற நேரடியான கேள்வி கோல்வாக்கரிடம் கேட்கப்பட்ட போது கோல்வாக்கர் வாய்விட்டு பலமாக குலுங்கி குலுங்கி திருத்தி விட்டு சொன்னார், பிரிட்டிஷார் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த அறிவில்லா கூட்டத்தாரிடம் பேதைகளிடம் ஆட்சியோ கொடுத்தால் 2 மாதங்கள் கூட இவர்களால் சமாளிக்க முடியாது. இவர்கள் மீண்டும் பிரிட்டிஷாரிடம் வண்டியிட்டு தயவு செய்து ஆட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார். எனவே ஆர்எஸ்எஸ் அதன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் என்று பதிலளித்தார். ஆதாரம் TR கோயல் எழுதிய ஆர்எஸ்எஸ் நூல் பக்கம் 96. நாட்டில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை கூட யதார்த்தமான அறிவுபூர்வமான கண்ணோட்டத்தில் அணுக தெரியாத ஒரு கூடாரமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் நெருக்கமான வட்டாரங்களில் இன்னொரு கருத்து பேசப்பட்டு வந்தது. பிரிட்டிஷார் நாட்டை ஆர்எஸ்எஸ்காரர்கள் கையிலே கண்டுவிட்டு போகப் போகிறார்கள், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் பேசினார்கள். காரண காரியங்களின் அடிப்படையில் விவாதம் என்பதற்கு அந்த முகாமின் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இடம் இருந்ததாகவே தெரியவில்லை. இது பற்றி பண்டிட் ஹேமேந்திரநாத் என்ற முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர் ஒருவர் குறிப்பிடுகிறார். ஆர்எஸ்எஸ் அமைப்புகளில் ஒன்றான அகில பாரதிய பிரதிநிதித்தா என்ற அமைப்பில் உறுப்பினராக இருந்து பிறகு அதிலிருந்து வெளியேறியவர் ஹேமேந்திரநாத். அவர் தி எண்ட் ஆஃப் த ட்ரீம் An inspired view of the RSS today என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் 44வது பக்கத்தில் அவர் எழுதியிருப்பதை இங்கே எடுத்துக்காட்டுகிறோம். டெல்லி RSS அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் லாலா ஹன்ஸ்ராஜ் குப்தா இந்திய தலைநகரத்தில் நடக்கும் அரசியல் நடவடிக்கைகள் பற்றி கவனித்து முடிவெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் இவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட்டத்திலே சில கட்டுக்கதைகளை எடுத்துச் சொன்னார். மத்திய இடைக்கால ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களால் அரசாங்கத்தை நடத்த முடியாது, எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பிடமே இந்தியாவை ஒப்படைத்து வருவது பற்றி பிரிட்டிஷார் தீவிரமாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இது பற்றி நம்பிக்கையான தகவல்கள் மேலிடத்திலிருந்து கிடைத்துள்ளது. 1 மாதத்திற்குள்ளாகவோ அல்லது 2 வாரத்திற்குள்ளாகவோ இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் ஆர்எஸ்எஸ்காரர்களின் ரகசிய கூட்டத்திலே எடுத்துச் சொன்னார். இந்த செய்தி கோல்வாக்கரிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்மிடம் ஆட்சியை ஒப்படைத்தாலும் சரி, ஒப்படைக்காவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கு நாம் யுத்தத்தை நடத்தியாக வேண்டிய நிலைக்கு கட்டாயம் வரும். எனவே 1000 தாங்கிய போராட்டத்திற்கு நாம் உடனடியாக தயாராக வேண்டும் என்று கோல்வாக்கர் அறைகூவல் விடுத்தார். இவ்வாறு ஹேமேந்திரநாத் பண்டிட் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
1947 ஆட்சியின் அதிகார தங்களின் கரங்களிலே வந்துவிடும் என்ற ஆசை கனவுகளில் இழந்து வந்த இந்த கூட்டம்தான் நாங்கள் அரசியலுக்கு போகாதவர்கள் என்று வெட்கமின்றி மாறுத்திக் கொள்கிறோம். இந்த ஆசை கனவுகள் 1947 மட்டுமல்ல 1977 இவர்களுக்கு இருந்தது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவர்கள் சுப்பிரமணிய சுவாமி அமெரிக்காவுக்கு போய் அங்குள்ள பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். சுப்பிரமணிய சுவாமி ஒரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர். இந்தியாவில் உண்மையான சக்தியாக விளங்குவது ஆர்எஸ்எஸ் தான், எனவே இந்தியாவில் ஆட்சி ஆர்எஸ்எஸ் தான் வரப்போகிறது என்று அமெரிக்காவில் சுப்பிரமணிய சுவாமி பேட்டியளித்து அந்த விவகாரம் ஜனதா கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திலே கடுமையான புயலை கிளப்பியது. மதிவிமாய் சண்டே வார இதழுக்கு 10/6/1979 இதழில் தி அம்பிஷன்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் பதவிக்கு திடீரென்று உயர்ந்த கோல் வாக்கரின் சொந்த வாழ்க்கை நிலையும் உயர்ந்து விட்டது. தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன் மிக மிக சாதாரணமான உடையில் சாதாரண சராசரி மனிதராக ரயிலில் 3வது பெட்டிகளில் பயணம் செய்து வந்த கோல் வாக்கர் பதவிக்கு மாற்றம் கிடைத்தவுடன் எப்படி மாறினார் தெரியுமா? கோல் வாக்கரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கீழ்கண்டவாறு விவரிக்கிறார். சாதாரண மனிதனாக இருந்த கோல்வாக்கர் தலைவர் ஆனவுடன் தங்க பிரேம் பொருந்திய கண்ணாடி, தங்கச்சை, கைக்கடிகாரம், பஞ்சாபி உடையில் தங்க பொட்டான்கள், வலது கரத்தின் மூன்று விரல்களிலுமே பளபளக்கும் தங்க மோதிரங்கள், விலை உயர்ந்த எங்கும் கிடைக்க முடியாத அபூர்வமான பட்டு வேட்டி, அதிலே ஒரு அங்குல நீளத்துக்கு பட்டு ஜரியை, இந்த தோற்றங்களுடன் கோல்வாக்கர் பவனி வந்தார் என்று தலைவரான பிறகு அவரது தோற்றத்தில் ஏற்பட்ட மாறுதலை அவரது நண்பர் ஒருவர் விவரிக்கிறார். ஆதாரம் தி ஃபோர் ஃபேஸஸ் ஆஃப் தி சப்வர்ஷன் நூல் பக்கம் 24. இந்த உலகத்தையே வெறுத்து ஆன்மாவின் விடுதலைக்காக தானியாராக போனார் அதே கோல்வாக்கர் தான் பதவி வந்ததும் இந்த பவிச்சுகளோடு பவனி வர ஆரம்பித்தார். மூளை வளத்தை விட உடல் வளத்திலே நம்பிக்கை உள்ள அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் சாகாசலை நடத்துகிறார்கள். ஆர்எஸ்எஸ் நிறுவனர் எச்சேவர் ஒரு குத்துச்சண்டை பயில்வார். இப்படிப்பட்ட ஒரு அறியார் அமைப்புக்கு கோல்வாக்கர் தலைவராக வந்ததே அந்த அமைப்பின் குணாதிசயத்திற்கு எதிரானதான். காரணம், கோல்வாக்கர் உடல் பலம் இல்லாதவர் மட்டுமல்ல நோயாளியும் இருந்தவர். ஆனால் அவரை ஒரு தலை சிறந்த பயில்வார் போல சித்தரிக்கும் வேலைகளை ஆர்எஸ்எஸ்காரர்கள் திட்டமிட்டு செய்து வந்தார்கள். கோல்வாக்கர் சாகாக்களை நேர்பார்வை இடுவாரே தவிர அவரே நேரடியாக பயிற்சிகளில் ஈடுபட்டது கிடையாது. சீனியர் ஆர்எஸ்எஸ் அதிகாரியாக இருந்த பண்டி ஹேமேந்திரநாத் தமது நூலில் பக்கம் 8/9/20 கீழ்கண்டவாறு கூறுகிறார். 1950 கோல்வாக்கருடன் இரவும் பகலுமாக 24 மணி நேரமும் ஒரு டாக்டர் உடன் இருக்க வேண்டியிருந்தது. அவரது முழந்தால் கீழ் எலும்பிலும் வியாதி இருந்தது. அதனால் அவர் குனிந்து குனிந்து நடக்க வேண்டியிருந்தது. ஒரு கல்கத்தா டாக்டர் இவருக்கு பெரிசிலின் மருந்து கொடுத்து வந்தார். அதை தவிர அவருக்கு இன்சோமினியா என்ற தூக்கம் இல்லாத வியாதியும் இருந்தது. எனவே மயக்க மருந்து, தூக்க மாத்திரைகள் இல்லாமல் அவரால் தூங்க முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் இதை பற்றி வாயே திறக்க மாட்டார்கள், இது பற்றி பேசுவதே பாவம் என்று நினைத்தார்கள் என்று ஹேமேந்திரநாத் எழுதுகிறார். ஆக கோல்வாக்க ஒரு ட்ரக் அடிக்ட். இப்படி உடல்நலம் குன்றிய ஒரு வியாதிக்காரர் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்க முடியாது. அது அந்த அமைப்புக்கே ஒரு அவமானம் என்பது அவர்கள் அழுத்தமான கருத்து. எனவே கோல்வாக்கரின் இந்த வியாதி விவகாரங்கள் மிகவும் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. கோல்வாக்கர் உடல்நிலை பற்றி அவ்வப்போது ஏடுகளில் ஒரு முறை செய்து வந்தபோது ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆச்சரமடைந்து அந்த செய்திக்கு உடனே மறுப்பு தெரிவித்தனர். 1970 செப்டம்பர் மாதம் செக்யூலர் டெமோக்ரசி இதழில் கோல்வாக்கருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று எழுதியவுடன் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் உடனே அதை வன்மையாக கண்டித்து மறுப்பு தெரிவித்தது. பிறகு 1973 பால்ராஜ் பதோ கோல்வாக்கரை கண்டித்துவிட்டு அவரது உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்தவுடன் உடனே ஆர்கனைசர் பத்திரிகை அதை வன்மையாக மறுத்து எழுதியது. இந்த ஆர்கனைசர் பத்திரிகை ஒரு ஆர்எஸ்எஸ் உடல்நலம் குன்றியிருப்பது என்பது ஒரு தலைவரின் தகுதிக்கு குறைவை காட்டாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த பிரச்சனையிலும் எப்படி ஒரு அற்பத்தனமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டவே இதை நாம் இன்று சுட்டிக்காட்டினோம். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பின் நோக்கங்களும் செயல்பாடுகளும் எப்படி போலித்தனமும் முரண்பாடுகளும் இழிதன்மையும் கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு இச்செய்திகளை சான்றுகளாகும். இதிலே இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. கோல்வாக்கரின் இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்ற உண்மை வெளியே தெரிய ஆரம்பித்தால் அவரின் அடுத்த வாரிசு யார் என்ற ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதும் வாரிசு நியமனம் ரகசியமாகவே வைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது.